இது படம் கிடையாது, இது ஒரு வந்து ஒரு நடந்த சம்பவம். இது கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஆறாம் நிலம் கிடைக்கணும், கிடைக்கிறதுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்ளுங்கிறோம். பிசிகே கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஏன்னா 3 மாவட்ட கவுன்சிலர் அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிறது உண்மையிலேயுமே ஒரு பிரம்மாண்ட வெற்றி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கொடுத்து பேசுகின்ற ஒரு தலைவர், இந்த விஷயத்தை மட்டும் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லாமல் அப்படி பத்தாம் பொதுவாக நாங்கள் தான் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி அப்படின்னு அப்படி சொல்கிறதே வந்து என்னென்னா, அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொண்டிருக்கின்றார் என்கின்ற. இந்த 4 மாதங்களில் திமுக மீது எதிர்மறையான விமர்சனங்கள் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஆட்சி தானே நடக்குதுங்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். எப்பயுமே டிஎம்கே விட ஏடிஎம்கே வந்து ரொம்ப நல்ல செலவழிக்கிற அந்த விஷயத்தில் அவங்க வந்து பெரிய நிபுணர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி செல்கின்ற போது அந்த இடத்தில் சில சக்திகள் விஜய் அவர்களை முன்னிறுத்த விரும்பலாம். அந்த நேரத்தில் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் என்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதத்தில் ஏதோ ஒரு 0.5, 0.2, 0.3 அந்த வகையில் தான் அது ஒரு வேரியேஷன் இருக்கமே ஒழிய அவர்களுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு சரிந்திருக்காது. T-shirt and masks for men. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றது. அதிமுக எதிர்பார்த்த இடங்களை வெற்றி பெறல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது திமுக அதிமுக சரிபாதி இடங்களை வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தலில் ஏன் அது வந்து அதிமுகவில் பெற முடியல ஒரு எதிர்கட்சியாக? எதிர்கட்சியாக ஏன் பெற முடியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜெயலலிதா அவர்கள் இல்லை. ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கார்கள். ஆனால் இவ்வளவு மிக மோசமான தோல்வியை சட்டமன்ற தேர்தலில் கூட, சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் எப்போயும் ஒவ்வொரு தேர்தலுக்குமே இங்கே ஒவ்வொரு சைக்காலஜி இருக்குது. இந்த மாதிரியான உள்ளாட்சி தேர்தல்கள், அடுத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தலுக்குமே வந்து அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரில் இருக்கின்ற அந்தந்த பகுதி பிரமுகர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு தான் அங்கே வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீர்களானால் திமுகவுக்கு வந்து எப்பயுமே திமுக வந்து இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏடிஎம்கே விட டிஎம்கே வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து நகராட்சி மாவட்ட அமைப்புகள் வரைக்கும் அவங்க வந்து எப்பயுமே ரொம்ப கட்டமைப்பு ரொம்ப வலுவான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். அதுவும் அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெரிய, அது சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் வெளிப்படும், நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயும் அது வெளிப்படும். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய கட்டமைப்புங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, அது கொடுத்த வெற்றி. இரண்டாவது, திமுக ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது என்றாலும் இந்த 4 மாதங்களில் திமுக மீது பெரிய எதிர்மறையான விமர்சனங்கள் எதுவுமே இல்லை. முதல்வர் அவர்கள் மீது ஒரு பாசிட்டிவான பிம்பம் மக்களிடையே விழுந்துவிட்டது. இத்தனைக்கும் கிராமப்புறங்கள்லேயும் சரி, ஊராட்சி பகுதிகள்லேயும் சரி, அப்பப்போ இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்களை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எதுவும் அவங்க ஃபேஸ் பண்ணலை. அப்போது அந்த நல்ல ஒரு ஆட்சி தானே நடக்குதுங்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். பெரிய வெற்றியை, ஆமாம், ஒரு பெரும்பான்மை வெற்றியை பெறும். ஆனால் முந்தைய தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஈக்குவலாக அதிமுக வெற்றி பெறதுக்கு காரணம் என்ன? அதான் சொன்னேன், அவங்களுடைய அந்த உள்கட்டமைப்பு, அப்புறம் அந்தந்த ஏரியாவில் இருக்க தனிப்பட்ட நபர்களுடைய செல்வாக்கு, அந்த தனிப்பட்ட நபர்கள் செலவழிக்கக்கூடிய, ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் சட்டமன்ற தேர்தலை விடவும் உள்ளாட்சி தேர்தலில் வந்து அந்த தனிப்பட்ட நபர்கள் செலவழிக்கின்ற பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அது உள்ளாட்சி தேர்தலுங்கிறது ஒவ்வொரு ஊருக்குமே ஆனால் ஒரு பெரிய, சட்டமன்ற தேர்தலை விடவும் ஒரு பெரிய திருவிழா அவங்களுக்கு. அதில் பணம் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அப்புறம் ஆளுங்கட்சி பவரோடு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இந்த வெற்றிக்கு. அதிமுகவில் வந்து அதிமுகவோட இந்த தோல்வி அப்படிங்கிறது ஜெயலலிதா இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணம். இரண்டாவது, அவர்கள் கட்சிக்குள் இருக்கின்ற இந்த ஒற்றுமையின்மை,
அவர்கள் கட்சிக்குள் இருக்கின்ற குளறுபடிகள், கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. எடப்பாடி அவர்களோ அல்லது உள்ளாட்சி தேர்தலில் பெருசாக பணமும் வந்து அவங்க செலவு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு அதிமுக காரர்களுக்கு தெரியும், அதிமுக வந்து பணம் செலவழிப்பதில் அவர்கள் அந்த செலவழிக்கிற அந்த விஷயத்தில் அவங்க வந்து எப்பயுமே டிஎம்கே விட ஏடிஎம்கே வந்து ரொம்ப நல்ல, அவங்க அதில் வந்து ஒரு பெரிய நிபுணர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் நீங்கள் வந்து இதில் நம்ம ஃபெயிலாகத்தான் போகிறோம்னு தெரிஞ்சு எதுக்கு 100 மார்க்குக்கு ஆன்சர் எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இதில் வந்து இப்படி தான் ரிசல்ட் வரும்ன்றதை அவங்க ஆல்ரெடி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு மோசமான தோல்வி வந்து அவர்களுக்கு கிடைக்கும்னு அவங்களே நிச்சயமாக எதிர்பார்த்துக்க மாட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஸோ இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுக கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கான காரணம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாமக காட்டிலும் சில இடங்களில் வந்து அதிக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக அரசு வந்து அமைந்ததுக்கு பிறகு அந்த மொழி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த அந்த 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணது, அந்த 10.5 உள்ஒதுக்கீடு அரசாணையாக மாற்றியது, இதெல்லாம் திமுக நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்று வட மாவட்டங்களில் இருக்கின்ற வன்னியர்கள் நம்பிய காரணத்தினால் பெரும்பான்மையான ஓட்டு வந்து அவர்களுக்கு திமுகவுக்கு சென்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, விசிகே கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஏன்னா 3 மாவட்ட கவுன்சிலர் அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிறது வந்து உண்மையிலேயுமே ஒரு பிரம்மாண்ட வெற்றி. ஏன் அப்படின்னு கருதுனீங்கன்னா, திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ மற்ற எந்த கட்சிகளுக்குமே வந்து அந்த உள்கட்டமைப்புங்கிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கும்போது கூட உங்களுக்கு விசிகேவோட வெற்றி ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நம்ம கருதணும். மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த விசிகேயில் வந்து இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள், அதன் பிறகு இப்படி ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது எப்பயுமே ஒரு வெற்றியோட சீக்வன்சஸ்ஸாக அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கும். இப்போ இந்த 4 பேர் இருக்கும்போது இந்த 4 பேர்த்தோட செயல்பாடுகள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க. இரண்டாவது, விசிகே அப்படிங்கிற கட்சியின் தலைவர் அவர்களுடைய திரு தொல்மா அவர்களுடைய செயல்பாடுகளையும் வட மாவட்டங்களில் இருக்க பொதுமக்கள், நான் சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வந்து அவரை வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக நோக்கி செல்வதற்கான விஷயங்களை வந்து விசிகே தலைவர் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்கிறார். அது குறிப்பாக வந்து இந்த ஓபிசிடி இடஒதுக்கீடு வந்து பிரச்சனையாகும் போது அதற்காக முதலில் குரல் கொடுத்தவர் திரு திருமா அவர்கள் தான். ஸோ இதெல்லாமே ஒரு மிக முக்கிய. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சாதி கட்சி அப்படின்னு ஒரு அடையாளத்தில் தொடக்கத்தில் இருந்து இப்போ வந்து அதிலிருந்து வந்து ஒரு பொது நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பொது நீரோட்டத்துக்கு முழுமையாக வரலை, அது நம்ம அப்படியே பார்த்தா பொதுவாக வந்துட முடியாது. முழுமையாக அவர்கள் வரலை, ஆனால் அந்த ப்ராசஸ்லாம் வந்து அவங்க ஒரு 2 ஸ்டெப் அஹெட் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் பொது நீரோட்டத்துக்கு கலப்பதற்கு இந்த பக்கம் 2 பெரிய கட்சிகளாக இருக்க திமுகவும் அதிமுகவும் அதை எவ்வளோ தூரம் அலோ பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவர்கள் 2 பேரும் செய்கின்ற அந்த உள்கட்சி அரசியல் விவகாரங்களை பொறுத்து தான் இவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதான், ஏன்னா எப்பயுமே இந்த பெரிய 2 கட்சிகள் வந்து அடுத்த சிறிய கட்சிகளை அவங்க வந்து அவர்களோட வளர்ச்சியை வந்து ஏதோ ஒரு வகையில் தடுத்து கொண்டே தானே இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி தான் வந்து விசிகே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு பொது தலைவராக அவரை முன்னிறுத்துதல் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த விஷயத்தில் இந்த வெற்றியின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ பாமகவோட நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து 3வது பெரிய கட்சி, நாங்கள் வந்து நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் சொல்லிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 5% வாக்கு வங்கி வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இந்த வெற்றியை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியா இல்லை வந்து ஒரு சாதாரண வெற்றி தானே? திரு ராமதாஸ் அவர்கள் எப்பயுமே வந்து ரொம்ப எந்த ஒரு அறிக்கையை கொடுக்கறது அப்படின்னாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு கொடுப்பார். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு கொடுத்து பேசுகின்ற ஒரு தலைவர் இந்த விஷயத்தை மட்டும் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லாமல் அப்படி பொத்தாம் பொதுவாக நாங்கள் தான் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி அப்படின்னு அப்படி சொல்கிறதே வந்து என்னென்னா, அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொண்டிருக்கின்றார் என்கின்ற என்பதை ஒத்துக்கொள்கின்ற நேர்மையை அவர்கிட்ட இந்த முறை இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இதை இன்ன வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 4-5 நாட்களில் அது குறித்து ஒரு விரிவான அனாலிசிஸ் இன்னும் யாருமே பண்ணலை.
பெரிய பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ்க்கு வரலை. அப்படி வராத போது அந்த அனாலிசிஸில் என்ன ரிசல்ட் வந்திருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கல. அப்படி எதுவும் கிடைக்காத போது பாமகவும் அப்படியான ஒரு அனாலிசிஸை பண்ணாமையே நாங்கள் வந்து பெருசாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, வட மாவட்டங்களில் விசிகேக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கலை. அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் அப்படி தான் இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, எப்போவுமே வந்து பாமக தனித்து நின்றால் கிட்டத்தட்ட ஒரு 5-6% வாக்குகள் வாங்குவாங்க. அது வந்து நாடாளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், ஒரு 5% வாக்குகள் வாங்குவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அதோட ஓட் பர்சன்டேஜே வந்து 1% கிட்ட தான் வரும். அப்படி இருக்கும்பொழுது வந்து இவங்க வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வெற்றி பெறலையே பாமக, அதுக்கு காரணம் என்ன? உண்மையில் சொன்னால் பாமகவில் வந்து இப்போ எழுச்சி மிகு தலைவர்கள் என்று யாருமே இல்லை. உங்களுக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ், அதுவும் குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் என்னென்னா எல்லா தலைவர்களும் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து, ஈவன் முதல்வர் அவர்கள் கூட வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட ரிஸ்க் எடுத்து சில இடங்களுக்கு போனார். முதல்வரான பிறகு தன்னுடைய உடல்நிலையை பற்றி, அவரோட உடல்நிலையை பற்றி நிறைய புரளிகள் இருந்த போதும் அதையெல்லாம் மீறி அவர் வந்து கொரோனா வார்டுக்குள்ளே போகிறார். அப்படி ஒவ்வொரு தலைவர்களுமே ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே வந்து திரு அன்புமணி ஆகட்டும், திரு ராமதாஸ் ஆகட்டும், அவங்க வந்து வெளியே சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க வெளியே பொதுமக்களை வந்து சந்திச்சிடலாம். அந்த கண்ணாடி குண்டுக்குள்ளேயே இருந்து தான் அவங்க தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காது, மக்களை போய் நேரடியாக சந்திக்காது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது களத்தில் வந்து எப்படி நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே இந்த 2.5 ஆண்டு கொரோனா காலம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அவங்க களத்தில் அன்புமணி ராமதாஸும் வரல, ராமதாஸ் ஐயா அவர் வயதானவர் என்றாலும் அவராலையும் வர முடியல. ஸோ இவங்க இருவரையும் தாண்டி வேறு யாரையாவது அவங்க முன்னிறுத்தியிருக்கிறார்களா என்று பார்த்தால், அந்த கட்சிக்குள் வேறு யாரும் பெரிய ஆளுமைகள் என்று சொல்கிற வகையில் யாருமே இல்லை. ஒன்றும் இந்த பக்கம் இந்த மாதிரி ஆளுமை குறைபாடு ஒன்றும் அந்த பக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இரண்டாவது, இவர்கள் இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான் முன்னிறுத்தி இத்தனை காலம் இவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நடிகர் விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து முதல் முறையாக வந்து களத்தில் இருக்கிறார். அவர் வந்து நேரடியாக வந்து இதில் போட்டியிடல, பிரச்சாரமும் பண்ணலை. ஸோ வந்து ரசிகர்களை வந்து இறக்கி விட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் வந்து விஜயோட இந்த அரசியல் என்ட்ரி தமிழக அரசியலில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? விஜயோட கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அஃபிஷியலாக தேர்தல் ஆணையத்தோட பக்கங்களில் இன்னமும் காண கிடைக்கல. விஜயோட மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது முதல் ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக அப்படிங்கிறத இன்னும் நம்ப முடியல. அது தேர்தல் வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மக்கள் மன்றத்துக்கு உண்மையிலுமே எத்தனை இடங்கள் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்த்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உண்மையிலுமே அப்படியான ஒரு வெற்றியை இந்த விஜய் நற்பணி மன்றம், மக்கள் மன்றம் வென்றிருக்கிறது அப்படின்னா, விஜய் இதை வைத்து சட்டமன்ற தேர்தலுக்கோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கோ இல்லை அரசியலுக்கோ அவர் வருவார்னு முடிவு கட்ட முடியாது. ஏன்னா விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் போதும் அவர் ஸ்ட்ராங்காக நின்ன மாதிரி அவருடைய கடந்த கால வரலாறு எதுவுமே சொல்லலை. ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவர் பின்வாங்கியவராகத்தான் இருக்கிறார். எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்று குரல் கொடுத்தவராகவும் அவர் தெரியலை. அப்புறம் மக்கள் மத்தியிலையும் வந்து விஜய் அவர்கள் ஒரு இப்போ உண்மையிலுமே தமிழக அரசியலில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆளுமையாகவும் அவர் உருவெடுக்கலை. ஆனால் நாளைக்கு அரசியல் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி செல்கின்ற போது அந்த இடத்தில் சில சக்திகள் விஜய் அவர்களை முன்னிறுத்த விரும்பலாம். அந்த நேரத்தில் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் என்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவானது. வருவார் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அதை ஸ்ட்ராங்காக சொல்லலை. ரிலீஸ் ரஜினி அவர்களாவது அவருடைய திரைப்படங்கள் வெளியாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிப்பார். நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். ஹோட்டல்ஸில் ஒரு பெரிய நல்ல லஞ்சோட நல்ல ஒரு மீட்டிங்லாம் வைப்பார். ஆனால் இது வந்து இவர் வந்து இன்ன வரைக்குமே நான் அரசியலுக்கு வரலன்னு வரேங்கிற மாதிரி சொல்லலை. தென் அவருடைய திரைப்படங்கள்லையும் அந்த மாதிரி நான் வந்து வரேங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மக்களுக்கு, அந்த திரையில் இருக்கிற மக்களுக்கான காட்சிகள் கூட இது இல்லை. சில படங்கள்ல இருந்துருக்கு தலைவா வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தலைவாக்கு அப்புறம் வந்து ஒரு 3-4 படங்கள் நடித்துட்டார். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். தமிழக அரசியலை பொறுத்தளவு ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அது 2-3 படங்கள்ல வந்து அவர் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் அரசியலில் வந்து குதிப்பார். விஜய் வந்து அப்படியான ஒரு நம்பிக்கையை தன்னோட ரசிகர்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியலை. அப்படி கொடுத்தால் அது வந்து
எந்த டைரக்ஷனை நோக்கி போகும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ அது வந்து எதிர்காலத்தில் வந்து உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்னு கூட மாறுன்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படி, உதயநிதியை காட்டிலும் வந்து விஜய் அவர்கள் வந்து அதிக செல்வாக்கு பெறுவாரா? உதயநிதி அவர்கள் வந்து திமுக என்கின்ற பெரிய பணபலம் படைத்த உள்கட்டமைப்பு வசதியை உடைய ஒரு கட்சியின் தலைவராக அவர் முன்னிறுத்தப்படுவார். விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய ரசிகர்களை நம்பி வருவார். ரசிகர்களை நம்பி வருவதற்கு முன்னாடி அவரும் வந்து அடிமட்டத்திலேருந்து உயர்மட்டம் வரைக்கும் வந்து அவரும் ஒரு தன்னுடைய மக்கள் மன்றத்தை பலப்படுத்தினார் என்றால் இது டைரக்ட் போட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் வந்து அவரும் வந்து இந்த ஆட்டத்தில் வந்து ஆடுவதற்கான ஒரு களமாக அது அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது வந்து டைரெக்டாக விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு முறை வந்து மக்கள் முன்னாடி தைரியமாக நின்றுட்டார் அப்படின்னா மக்களுக்கான தைரியத்தை, மக்களுக்கான தைரியம் என்பதை விட அவருடைய ரசிகர்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டார் என்றால் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆனால் அது ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே கிடச்சிரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது போக போக அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்குகள் பெற்றாங்க. ஸோ இந்த தடவை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, நானே கூட எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் சீட்னாச்சும் வெற்றி பெறுவாங்க, ஒரு பஞ்சாயத்து தடவைனாச்சும் வெற்றி பெறுவாங்கன்னு. அப்படி வந்து எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுமே நடைபெறலையே மேம்? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் செலவு பண்ணுகின்ற பணத்தை விட 2-3 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி நடக்க தேர்தல் தான் உள்ளாட்சி தேர்தல். அந்த மாதிரி பணம் மட்டுமே மிகப்பெரிய காரணியாக, வெற்றியை தீர்மானிக்க காரணியாக இருக்கின்ற இடத்தில் நாம் தமிழர் கட்சி அம்மாதிரி பணத்தை இறக்கலை அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம். இரண்டாவது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்ற அந்த உள்கட்ட அமைப்பு வந்து இன்ன வரைக்கும் நாத்தாக்காவுக்கு இல்லை. ஸோ இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம். அது வந்து தலைவர் சென்ட்ரிக்காக இருக்கிறத விட வந்து கீழே அடிமட்டத்தில் வந்து அவங்க ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற தேவையை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்ற ஒரு எலெக்ஷனாக தான் இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி ஒரு தோல்வியை தழுவி இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி கிராமப்புற ஊராட்சிகளில், நகர்ப்புற ஊராட்சிகளை விட கிராமப்புற ஊராட்சிகளில் அவர்கள் எப்பயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. கிராமப்புற ஊராட்சிகளில் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம உட்காந்து அனாலிசிஸ் பண்ணினா அந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதத்தில் ஏதோ ஒரு 0.5, 0.2, 0.3 அந்த வகையில் தான் அது ஒரு வேரியேஷன் இருக்குமே ஒழிய அவர்களுடைய ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு சரிந்திருக்காது. ஒரு சீட்டு கூட நம்ம வாங்கலை அப்படிங்கிறதுக்காக அது தோல்வின்னு சொல்லிட முடியாது. எப்பயுமே உங்களுக்கு ஓட் பேங்க் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிராமப்புற ஊராட்சிகளில் எப்போதும் போல் அது அவங்க வாங்கிய அந்த 7%, 8% அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் அது ஒரு 2%, 3% இதை வேரி ஆகலாம். ஆனால் ஆன் த ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு 6-7% அவர்கள் வந்து அந்த ஓட்டு வங்கியை இந்த ஊராட்சி தேர்தலையும் தான் அது வச்சுருக்காங்க. மீடியா வந்து அதை பெரிய அளவுக்கு பேசலை அப்படிங்கிறதும் நம்ம ஒத்துக்கணும். அது அந்த தோல்வியே, தோல்வியே இல்லை, அவர்களுக்கு என்று இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி சதவீதத்தை குறித்து அதை தோல்வி. நாம் தமிழர் ஒரு ஓடு ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார்களே ஒழிய நாம் தமிழருக்கு இருக்கின்ற அந்த ஓட்டு சதவீதம், அந்த ஓட்டு வங்கியில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணணும். சரிங்க மேம், இது வரைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து இலங்கை பிரச்சனை வந்து ஒரு விடை இல்லாத கேள்வி இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி தான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம், மறக்க மாட்டீங்க. வரலாற்றாறு மாற்ற உமையில் அது மறக்க மாட்டேன்.